சில காலங்களாக உடல் இயக்கத்திற்கு உள்ள உறுப்புகளை பற்றி நாம் ஒன்றொன்றாக பார்க்கும்போது, ஒவ்வொரு உறுப்பும் தனித்தன்மை வாய்ந்ததாகவும் முக்கியத்துவம் உள்ளதாகவும் நமக்கு தெரிகிறது. லிவர் என்று பார்த்தோம், இட் இஸ் ஏ கெமிக்கல் ஃபேக்டரி ஆஃப் தி பாடி என்று சொன்னது போல, அத்துணை ரசாயன மாற்றங்களுக்கும் காரணமாக இருந்து உன்னை அந்த வேண்டாத விஷ வஸ்துக்கள் விஷ பொருள்கள் இருந்து காத்து நல்வழிப்படுத்தி இயற்கையாக இருப்பதற்காக எந்தெந்த இடத்திற்கு என்னென்ன பதார்த்தங்கள் அல்லது உணவுகள் அல்லது வைட்டமின் அல்லது தாது உப்புகள் செல்ல வேண்டுமோ அதையெல்லாம் ரெகுலேட் செய்து அனுப்பி வைப்பது நமது லிவர் என்று சொல்லப்பட்டது. ஆக லிவர் அதற்கு பார்த்தோம் ஏற்கனவே இரண்டு பங்கு பெரிதாக தந்திருக்கிறார் என்றாலே, அந்த லிவரில் ஒரு பாதி லிவர் கெட்டுவிட்டு வேலை செய்யும் திறனை இழந்திருந்தால் கூட முன் இயக்கத்தில் எந்த குறைபாடும் இல்லாமல் செய்ய முடியும் அளவிற்கு ஸ்பேர் கெப்பாசிட்டி என்று சொல்லப்பட்ட உனக்கு தனித்தன், அதுதான் முக்கியத்துவம். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா நுரையீரல் என்றால் ஒரு இருந்தாலே ரெண்டு பக்கம் நுரையீரல் இருக்கிறது ஸ்பேர் கிட்னி. அதே மாதிரி ஒரு கிட்னி எடுத்துகிட்டு அவசரத்தில் ஏதாவது பிரச்சனை, ஒரு கிட்னி யாராவது முக்கியமான ஆளுக்கு ஒரு கிட்னி தானம் பண்ணுறாங்க, அதெல்லாம் எவ்வளவு ஆக ஒரு கிட்னி இருந்தாலே போதும் என்றாலே, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் தன் செயல் எப்படி அற்புதமாக செய்யப்பட வேண்டும் என்றால் தனித்தன்மையோடு செயல்படுகிறது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆக சில நேரங்களிலே கூட்டாக சேர்ந்து செயல்படுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். கூட்டு என்றால் என்ன, ஒரு உறுப்பிலே குறைபாடு வந்தால் அந்த குறைபாட்டை சரி செய்வதற்காக அதன் வேண்டிய தி கோஆர்டினேட்டர் என்று சொல்லப்பட்ட அதனுடைய தன்மை வாய்ந்த இன்னொரு உறுப்பு வேலை தேவனை கூட்டியோ அல்லது குறைத்தோ இதற்காக சமன் செய்கிறது என்று பார்த்தோம். ஆக ஒன்று தானாக இயங்குகிறது, இன்னொன்று கூட்டாகவும் இயங்குகிறது என்றாலே அத்தனை உறுப்புகளின் கூட்டு செயல்பாடு என்று சொல்லப்பட்டதை கவனித்து என்னென்ன உத்தரவு எங்கு செல்ல வேண்டும் எதை எவ்வளவு செய்ய வைக்க வேண்டும் என்று பார்ப்பது எல்லாமே அந்த மூளையில் உள்ள உணர் அங்கிருந்து வரும் அந்த கமாண்ட் என்று சொல்லப்பட்ட அந்த உத்தரவுகள், அந்த உத்தரவுகள் தரப்பட்டாலும் அந்த உத்தரவுகளுக்கு தக்கபடி செயல்பட்டு இயக்கம் தர வேண்டும் என்பதற்காக அந்த உறுப்புகள் பிறன் கையை தூக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால் தூக்கிக்கொண்டே போகக்கூடாது. எதற்காக தூக்கிறேன், இந்த இடத்தை கதவு தூக்க வேண்டும் என்றால் கரெக்டாக இந்த இடம் போன உடனே ஆகா நீ நினைத்த இடம் வந்து விட்டு நிறுத்திவிடு என்று அது நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால் ஆபரேஷன் ஃபீட்பேக் என்று சொல்லுவோம். நீ இதுவரை தூக்க வேண்டும் என்று நினைத்தாய், அங்கு சென்று விட்டது, நிறுத்திக்கொள் என்று சொல்வதற்குத்தான் நாம் சொல்லுவோம் ஃபீட்பேக் என்று ஒரு உத்தரவு வருது. இதெல்லாம் ஒரு கன நேரத்திற்குள் பல உத்தரவுகள் பல இடங்களுக்கு சென்று அந்த நரம்பு வழியாக அந்த செய்திகள் அனுப்பப்பட்டு அந்த செய்தியை உணர்ந்து செயல்பாட்டு செய்து உனக்காக பலன் அளிக்கிறது என்றாலே உடலின் இயக்கம் 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 எவ்வளவு அற்புதமானது என்று பார்த்தோம். இப்படிப்பட்டு ஒவ்வொரு உறுப்பும் தனித்தன்மை வாய்ந்து கண்கள் பார்க்கிறது என்றாலே இரண்டு கண்கள் அந்த டெப்த் ஆஃப் விஷன் என்று சொல்லப்பட்ட அந்த எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்பதற்காக இரண்டு கண்கள் என்று சொன்னோம். அதற்கு தான் சிறிய செயல்முறை, ஒரு சின்ன ஊசி எடுத்துட்டு ஒரு வளையத்தில் போட சொன்னீங்கன்னா ரெண்டு கண்ணை மூடி போட்டிங்கன்னா ரெண்டு கண்ணு தொடர்ந்து போட்டிங்கன்னா போட்டலாம் அப்படி சரியாக போதுவாங்க. ஒரு கண்ணை வச்சுட்டு ஒரு கண்ணை மூடிட்டு போட்டிங்கன்னா இங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவோம் அங்கிட்டு போவோம், அந்த டெப்த் ஆஃப் விஷன் தெரியாது சரியாக. ஆக எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று சரியாக கணித்து அதற்கு தக்கபடி போக்கல் இந்த மாறுதல் அடைந்து செயல்பட வேண்டும் என்றாலே இவையெல்லாம் எவ்வளவு அற்புதமாக உடனடியாக இன்ஸ்டன்ட் நீ மன நேரத்தில் கன நேரத்தில் என்று சொல்ல வேண்டும் அது செயல்படுகிறது என்றாலே இத்தனை அற்புதமான உறுப்புகளை அவசியமான உறுப்புகளை சேர்ந்து செயல்படும் தன்மை கொண்ட உறுப்புகளை இயற்கை தந்திருக்கிறது என்றாலே பிரபஞ்ச சக்திக்கு நாம் முழுமையாக நன்றி உடையவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னோம். ஒரு நாள் என்ன திடீரென்று நாம் மனிதர்களுக்குள்ளே நீ பெரிதா இன்றைக்கு அரசியல் மற்றவர்களாக சொல்வதோடு நீ பெரிதா நான் பெரிதா என்று உடலுக்குள் உள்ள உறுப்புகள் எல்லாம் ஒழுங்காக அமைதியாக தன் தன் வேலையை செய்து கொண்டதிலே ஒரு குழப்பம். ஒருத்தர் நான் தான் தலைவன் சொன்ன மாதிரி அவர் சொல்லுகிறார் இருதயம் நான் தான் முக்கியமானது, இறைவன் இருதயம் நின்று விட்டால் உயிரே போய்விடும். அவர் நுரையீரல் என்று சொல்கிறார் நான் சுத்தமான அந்த காற்றை எடுத்து மாட்டி தரவில்லை என்றால் பிராணசக்தி இல்லை என்றால் துடிதுடித்து இறந்து விடுவான். ஆக இறைப்பை நான் சாப்பிடுவதெல்லாம் ஜீரணித்து அவனுக்கு உணவு தந்தால்தான் ஒன்றொன்றாக தன் இயக்கத்தின் மீது என்ன செயல்படுகிறோம் என்பதை வைத்து அவைகள் பார்க்கும்போது திடீரென்று ஒரு நாள் போட்டி நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் என்று சரியான போட்டி வந்து விட்டது என்றால் இதில் எது பெரியது?
அவர் மூளை, நீ எல்லாம் நீங்க குட்டி குட்டி ஆளுங்க வேலை செய்றீங்க, உங்களை எல்லாம் கவனிச்சு மேற்பார்வையிட்டு எதை எப்படி எந்த அளவு செய்ய வேண்டும் என்று உத்தரவு கொடுப்பது நான் நான் தான் பெரியவன். உண்மைதான், மூளைதான் கண்ட்ரோல் ஒல்லிந்தார். ஆக இப்படி பார்க்கும்போது உங்கள் இயக்கத்திலே உள்ள அந்த கழிவு மண்டலம் என்று சொல்லப்பட்ட நாம சொல்லுவோம், அந்த ஒவ்வொரு சுவாசம் ஒவ்வொரு மண்டலமாக அந்த ஏழு சக்ராஸ் என்று சொல்லப்பட்டதிலே அந்த கழிவு மண்டலம் என்று ஒரு தனியாக ஒரு அதுக்காக உள்ள சக்கர இயக்கம் உண்டு என்று சொல்லுவோம். சுவாதித்தனம் என்பது அதே போல மணிபூரகம் என்று சொல்வது ஒவ்வொரு சக்கராக சொல்வது போல கழிவு மண்டலத்துக்கென்று தனி ஒரு இயக்க மண்டலம் என்று சொல்லுகிறோம். இவ எல்லாம் பார்த்தவனே அது வேண்டாத வெறுப்போடு, அது கழிவு என்றால் வேண்டும், நமக்கு இப்படி கழிவு என்று உள்ளிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்பது இருந்தால் கூட அது வெளியேறியவுடன் நமக்கு ஒரு அறுவை கழிவு மண்டலம் எல்லாம் ஒதுக்கிடுச்சிங்க. இருதயம் சொல்லுது நான் மரியவன் சொல்லுது, இல்ல லங்ஸ் வராது இவர் நான் மரியவன்கிறாரு, ஆக உடல் இயக்கத்திற்கு அந்த எல்லா உத்தரவு செஞ்சு நரம்பு மண்டலம் நான் பெரியவன்கிற, கண்ணு நான் பார்க்கலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்றது எல்லாம் அப்படியே இந்த அரசியல் கட்சிய மாதிரி தனித்தனி கொடி சேர்க்கிற மாதிரி சின்னங்கள் வைத்துக்கிட்டு ஆரம்பிச்சாங்க. ஒருத்தருமே இந்த கழிவு மண்டலத்தை போ என் கூட சேராத, கூட்டி சேராத, போ என் கூட வராது என்று ஒதுக்கி விட்டாங்க. ஆக நாம் இப்படி பார்க்கும்போது அந்த கழிவு மண்டலத்திற்கு சிறிது வருத்தமாக இருந்தாலும், தான் செய்யும் அற்புதமான வேலையாக இருந்தாலும் சரி, மிக அற்புதம் என்றால் மிக அவசியமான வேலையாக இருந்தாலும் நம்மை இப்படி ஒதுக்கி விட்டார்களே என்ற எண்ணம் அது மனதிலே வந்துவிட்டு, ஆக அவருக்கு கோபம் வந்துருச்சு. இங்க பாருங்க எல்லாம் நீங்க செய்றீங்களே, நான் ஒரு நாளைக்கு ரெண்டு வரும் நாங்க வந்து கழிவு மண்டலம் வேலை செய்யல. கழிவு மண்டலம் என்னன்னு சொல்லுங்க, வேர்வை வேர்வை வெளியே வெளியே வருகிறது, அதே மாதிரி கார்பன் டை ஆக்சைடு அசுத்த காற்று வெளியே வருகிறது, சிறுநீர் வெளியேறுகிறது, மலம் வெளியேறுகிறது, இவையெல்லாம் அப்பப்பொழுது வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது என்றாலே, புதிதாக நீ தண்ணீர் அருந்த வேண்டும் என்றாலே ஏற்கனவே சென்று தண்ணீராக அந்த சிறுநீர் பையிலே சேர்ந்தது வெளியேற்றப்பட்டால் தான் உன்னால் சாப்பிட முடியும், குடிக்க முடியும். அப்படி அதே போலதான் சாப்பாடு. அதை பற்றி நம்ம கேவலமாக நம்ம சொன்னோம்னா அதுக்கு என்னுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர வேண்டும் என்றால் ஒரு நாள் இரண்டு நாள் நான் எல்லா வேலைகளையும் நிறுத்தி விடுகிறேன், போகாது மலம் போகாது வேர்வை வராது காற்று மாறாது இவையெல்லாம் நான் நிறுத்தினேன் போய் நிறுத்திய நான் பார்த்துக்க மாட்டேன் எல்லாம் அந்த ஈகோன்னு சொல்லும் போது நான் தான் என்று சொல்லும் போது நீ போண்டா போண்டா. இவர்கள் கழிவு மண்டலத்துக்கு நம்முடைய முக்கியத்துவத்தை சொல்லி தெரியவில்லை, அவள் புரிந்து கொள்ளவில்லை. நாம் இயங்காமல் இருந்தால் என்ன நடக்கிறது என்பதை காண்பித்து அவைகளை உண்மையில் உணரும் போதுதான் நம்முடைய முக்கியத்தை உணர்வார்கள் என்று சொல்லும்போது அது இரண்டு நாள் கோபப்பட்டுட்டு வராமல் நான் அங்கதான் இருப்பேன், நீங்க திருப்பி நீ வந்து கண்டிப்பா நீ வாப்பா நல்லா நீ இருந்தாதே முடியும்னு சொல்ற அளவுக்கு இருக்கணும். நான் அங்கதான் வாசல்ல தான் காத்துக்கிட்டு இருக்கேன், உங்களுடைய அந்த நற்செய்தியை கேட்பதற்காக காத்திருக்கிறேன், ஆக இரண்டு நாட்கள் நான் வேலை நிறுத்தம் செய்கிறேன் என்று அப்ரூவ்டு ஸ்ட்ரைக் சொல்றாங்களே அதுக்கு அனுமதி பெற்று நிறுத்துச்சு. ஓகே, ஒரு அந்த கழிவு மண்டலத்தில் உள்ள வேலை செய்யலாம் என்ன யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் இமேஜினேஷன் திங்க் பண்ணுங்க. தண்ணீர் அருந்துகிறீர்கள், தண்ணீர் என்பது உடலில் உள்ள செல்கள் என்று சொல்லப்பட்ட செல்களுக்கு உள்ளேயும் தண்ணீர் இருக்கிறது, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையிலையும் தண்ணீர் இருக்கிறது. நாம் சொல்லுவோம் அந்த டீஹைட்ரேஷன் என்று சொல்லுவோம், ஞாபகம் இருக்கிறதா? டீஹைட்ரேஷன் என்றால் தண்ணீர் வற்றி அப்படியே தோலெல்லாம் ஒரு மாதிரி சுருங்கி போயிடும். ட்ரிப்ஸ் கூட யாராவதுக்கு அப்படி சுருங்கி போகிற ஆளுகளை பார்த்துருப்பீங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு டிட்டீரியேஷன் ஆகும்போது தோல் சுருங்கி விடுகிறது என்றாலே, இந்த போல செல்களுக்குள் ஒரு செல் என்று சொல்லப்பட்டதற்குள் செல்லுக்குள் அந்த கருவுக்கு சுற்றி தண்ணீர் இருக்கிறது, ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையிலையும் தண்ணீர் இருக்கிறது. ஆக உடம்பிலே தண்ணீர் என்பது அதிகபட்சமாக இருக்கிறது என்றால் அதிலிருந்து வெறும் கழிவு வெளியேற்றப்பட வேண்டும் என்பதற்காக சிறுநீர் என்று சொல்லப்படுவது வேர்வை என்று சொல்லப்பட்டதெல்லாம் வருகிறது என்றாலே, இவையெல்லாம் மேலே ஏற்கனவே சொல்லியாச்சு. எதை எக்ஸ்ட்ரீட்ரி சிஸ்டம் சொல்லப்பட்ட அந்த கழிவு மண்டலம் வந்து வேலை செய்யாம ஸ்ட்ரைட் நோட்டீஸ் கொடுத்தாச்சு, இட் இஸ் மீன் அப்ரூவ்ட் அண்ட் ரெண்டு நாள் காலையிலிருந்து வேலை நிறுத்தி செய்யாச்சு. இவன் என்ன செய்யான், ஒரே ஒன்று அப்படி சாப்பிட்றான், ஒரு தரம் சாப்பிட்டான், ரெண்டாவது தரம் இஷ்டமாக சாப்பிட்டேன், அதுக்கு பிறகு வயிறு உப்புற மாதிரி ஒரு மாதிரி இருக்கு, கீழே போகாமல் இருந்தால் என்ன செய்யும், அப்படி நெளிச்சு கொடுத்துட்டே இருந்து மூணாவது தரம் சாப்பிட்டேன், அதுக்கு மேலே அவனால் முடியல, உள்ள வயிறு கீழே மலை குடல் எல்லாத்தையும் நிறைஞ்சி போச்சு, என்ன பண்ண முடியும்?
அப்படியே விரும்பு தேடிச்சிருந்தோம் திரும்ப ஒன்று அது சாப்பிட முடியாது, பார்த்தா அவனுக்கு பிடிச்சமான பொருள்களாக இருக்குது சாப்பிட முடியுங்கிற அப்படி என்ன செய்ய. அதே மாதிரி நல்லா ட்ரிங்க்ஸ் காஃபி டீ குடித்தேன், ஜூஸ் குடித்தேன், எல்லாம் குடித்தேன், தண்ணீரும் குடித்தேன். இவைகள்லாம் அந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக உடல் செல்களுக்கு தேவையாக இருப்பதால் இருக்கும் ஏற்கனவே சேமிக்க வைக்கப்பட்ட அந்த பதார்த்தங்கள்லாம் தீர்ந்து விட்டது, தண்ணீர் தாகம் வந்து விட்டது. என்ன ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிக்க மாட்டோமா? தண்ணி உள்ள குடிச்சா என்ன ஆகும்? ஏற்கனவே வயிறு உப்பி போய் கிடக்கு, வெளியே போல யூரின் போல வேர்வை வரல, என்ன செய்யணும்? தண்ணீர் பெருகி போச்சு. அது பாருங்க வேர்வை சொன்னா ஞாபகம் பாருங்க. இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, ஒரு சூடான இடத்துல இருந்தீங்கன்னா சாதாரணமா பாத்தீங்கன்னா யூரின் கொஞ்சம் போயிட்டு இருக்கும், வேர்வையும் போயிட்டு இருக்கும். இப்ப இங்க இருந்து பெங்களூர் போங்க இல்ல ஊட்டிக்கு போனீங்கன்னா வேர்க்காது. அப்ப உடலில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் இவ்வளவு என்ற அளவு இருந்தால் அடிக்கடி உயிர்னு போயிட்டு இருக்கும். பாத்துக்கீங்களா, இங்க இருந்து ஒரு குளிர் பிரதேசத்துக்கு நீங்க சென்றீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் அல்லது மேல போனீங்கன்னா ஹிமாலயஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஃபாரின் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா அந்த குளிரினால் வேர்வை வரவில்லை. உடலில் வேண்டாத தண்ணீர் ஒன்று வேர்வையாக வெளியேறி ஆவியாக வேண்டும் அல்லது சிறுநீராக செல்ல வேண்டும் என்று பார்க்கிறோம். அவை வேர்வையே இல்லை என்றால் என்ன அர்த்தம்? கிட்னி அதிகமாக வேலை செய்து சிறுநீரை அதிகமாக ஆற்றினால் தான் உனக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் பாருங்க எப்படி ஆட்டோ சிஸ்டம் நடக்குதுன்னு. ஆனால் இப்படி சிறுநீர் என்றால் என்று சொல்வது நமக்கு சிறுநீர் அப்படி நினைக்காமல் இருந்து தான் வேலை வந்தவுடனே ஒன்றாவது ஒரு நாளிலேயே எல்லாரும் திணற ஆரம்பித்து விட்டார்கள். இரண்டாவது நாள் காலையிலே எழுந்தவுடன் காலை கழிவு செல்ல முடியவில்லை, அது வெளியேற்றப்படவில்லை என்றால் அப்படியே வெளில உள்ள அனுப்ப முடியாது, உடல் இயக்கம் குறைஞ்சவர்கள் எல்லாம் போனோடனே அப்படியே திணறிட்டு எல்லாம் கடைசியா என்னப்பா நம்ம ஆளு நண்பர்கள் என்ன பற்றி சொன்னான்னு சொன்னால் கோபப்பட்டு விரட்டி விட்டோம், அவங்க இல்லாமல் நமக்கு ஒன்றும் வேலை செய்ய முடியாது போல இருக்க, எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? என்னப்பா பாப்பம்ப்பா இவர் இன்னும் இந்த பிடிச்ச மற்ற நம்ம விட்டா யார் இருக்கா, நம்ம இன்னும் ஒரு நாளைக்கு பார்ப்போம் ரெண்டு நாளைக்கு பார்ப்போம். அவன் இயக்கம் சரியில்லாமல் பாவப்பட்டவனாக அவன் இருக்கிறான். ஒவ்வொரு உறுப்பும் தான் தான் என்று இன்னும் நினைத்து கொண்டிருந்தால் ஐயா பிரச்சனை வந்து விழுந்து இருப்பதற்காக நன்றாக திருப்பி பிரெயின் பார்த்து மாஸ்டர் கண்ட்ரோலர் பார்த்தார். இல்லை, நீங்கள் சொல்வது தவறு, அதனுடைய முக்கியத்துவம் ஒவ்வொன்றும் அவசியமாகத்தான் இருப்பதால் ஐந்து விரல்கள் என்றாலே ஐந்து தரப்பட்டதன் அவசியம் முன்பு மூன்று இருந்தால் அப்படிதான் பிடிக்க முடியும், பிடிக்க முடியாது பொருள். அப்ப இன்னொன்று வேணும், அது சுண்டு விரலுங்கிற ஆள்காட்டி விரலுங்கிற அந்த சைஸ் முதற்கொண்டு டிசைட் பண்ணி கொடுத்துருக்கான் பிடிக்கிறதுக்கு. இப்படி எவாலுவேட்டர் ஹைலி எவாலுவேட்டர் சிஸ்டம் என்று உன் தேவைக்காக ஒவ்வொரு உறுப்பாக உற்பத்தியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டாதான் நாம் சொல்வோம். நீங்கள் இன்னும் அறிவு ஆற்றலை வைத்து ஞானத்தை பெற வேண்டும் என்று தன்மை இல்லாமல் இருந்தால் இத்தமதிய பிரெயின் தேவையில்லை. பிரெயின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அண்ட் ஒர்க்கிங் கெப்பாசிட்டி ஞாபக சக்தி ரிட்ரீவல் பார்க்கும்போது நாம் வேலை பார்ப்பது அதில் உள்ள பத்தில் ஒரு பங்கு நூறில் ஒரு பங்கு கூட இல்லை. ஆக இப்படி போய்கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிதாக மூளை இருக்க வேண்டுமா? ஏன் இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் கொஞ்சமாக மண்டை சுருங்கிட்டே போயிடும். ஆக நீங்கள் நன்றாக செயல்படும் தன்மையோடு இருக்க வேண்டும் என்றாலே செயல்பட்டால்தான் ஒவ்வொன்றையும் வைத்து இன்னும் ஒன்று எது அதிகமாக தரப்பட்டால் இன்னும் அற்புதமாக செயல் இவனுக்கு செய்து அவனை இயக்கத்தை சரி செய்யலாமே என்ற எண்ணம் வரும் என்றாலே அதுதான் நேச்சர், இயற்கை. தேவைப்படும் போது கூடுகிறது, தேவையில்லை என்றால் முடங்கி விடுகிறது. அப்படி பார்க்கும்போது எல்லாம் ஒன்றரை நாள் கூட தாக்கம் ஒன்றரை நாள் ஆச்சு. எப்பா கொஞ்சம் பாருப்பா இந்த வாசல நம்ம பிள்ளையே தான் இப்ப பாரு, ஏற்கனவே விரட்டி விட்டாச்சு, இப்ப நம்ம பிள்ளையே தான் பாரு, அதை போய் பாருப்பா கூப்பிட்டோப்பா. என்னப்பா என்னப்பா எப்பா நீங்களும் என்ன சொல்லுங்க, நீங்களும் உங்க வேலை முக்கியம் என்பதை இப்பொழுது எல்லாரும் உணர்ந்துகிட்டோம். நீங்க என்னமோ கழிவு மண்டலம் கழிவு மண்டலம் வெளியேற்றினார், எதாவது வெளியேற்றப்பட வேண்டுமோ அத்தனை வெளியேறாமல் நின்று விட்டால் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம். என்ன செய்வது? வாருங்கள் வந்து திருப்பி வேலை செய்து செயல்பட வைத்து அந்த மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தந்து நல்லா வேண்டும். நீங்களும் முக்கியம். ஆக கழிவு மண்டலம் என்று சொல்லப்பட்டது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் என்று பார்க்கும் போது அது நமக்கு தேவை. ஆக இப்படி பார்க்கும்போது உடலுக்கு வேண்டிய ஒவ்வொரு உறுப்புகளும் அளந்து தெரிந்து தரப்பட்டிருக்கிறது என்றால் இது தேவையில்லை அது வேண்டும் பார்க்கல தைராய்டு ஒவ்வொன்றுக்கும் கிளாண்டு. இப்படி பார்க்கும்போது தான் வேறு எதை படிப்பதை விட அந்த உடல் இயக்கத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாலே அந்த சைபர்நெடிக்ஸ் சில தத்துவங்கள் பார்க்கும். இதே போல ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு தனித்தன்மை தரப்பட்டிருக்கிறது, அதுதான் பார்க்க ஒன்று. அது பாருங்கள் சாதாரணமாக ஒரு தேனி
அது என்ன ஒரு இடத்துல இருந்து தெரியாது, கண்ணு தெரியாதா, காது தெரியாது, ஒன்று தெரியாது, அது எவ்வாறு போகுதுங்க வருதுங்க அந்த இடத்து போகுது. நான் அதான் சொல்லுவேன், இந்த வைகோ மலை பூச்சின்னு ஒன்று சொல்லுவாங்க, மலை பூச்சின்னு ஒரு பச்சை கடலில் அப்படியே காலு மாதிரி கையில் ஒரு மாதிரி இருக்கும், செடியில் செடியை மாதிரி இருக்கும், அது ஒரு இலை போல ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது இலையும் இலை பூச்சி வாங்க, சில ஊர்களில் நம்ம ஊரில் மலை பூச்சி வாங்க, இந்த ஊரில் மலை மழை மலை சின்னலாக இல்லை மழை. ஆனால் இந்த மலை எங்கே போயிதுன்னா அந்த கையை எப்படி ஆட்டுற மாதிரி இருந்தால் ஒரு சம்திங். ஆனால் அந்த பூச்சி அற்புதமான, அது பல விதமான இறக்கை எல்லாம் ஒரு மாதிரி உள்ள அந்த பூச்சி நின்று கொண்டு இருக்கிறது என்றாலே இது எப்படி வந்துருது, எங்கிருந்து வந்தது? இதே போல் ஒரு பூச்சி, இது ஆண் என்றால் ஒரு பெண்ணும், பெண் என்றால் ஆணும் இருந்து அந்த பரிமாற்றம் நடந்திருந்தால் தானே இப்படி ஒரு முட்டையோ குட்டி போட்டு வந்திருக்க முடியும் என்று பார்க்கும்போது அது எங்க இருக்கிறது? இதனுடைய துணை இங்க எது இல்லையே. அந்த துணையோடு இது எப்படி நான் இங்க இருக்கிறேன் நீ வேண்டும் என்று கூப்பிடுகிறது, இல்லது அது இருக்கும் இடத்தை தெரிந்து போகிறது என்றால் எப்படி போகுது என்றால் அவைகளுக்குள் பரிமாற்றம் நடக்கிறது, பேச்சு நடக்கிறது என்றாலே அந்த ஃப்ரீக்வன்சி என்று சொல்லுவோம் நாங்கள், ஹை ஃப்ரீக்வன்சி. இப்ப நம்ம என்னவோ மனுஷன் பெருசுன்னு சொல்றோம், கடைசியா 50 சைக்கிள் இருந்து 20,000 சைக்கிள் கேட்டாலே அவன் அற்புதமான மனிதன். அந்த 20,000 மேல 21,000 சைக்கிள் 21,000 சைக்கிள்ல பேசினா கேட்காது நமக்கு, ஆனால் சத்தம் இருக்கும், அல்ட்ரா சவுண்ட் என்று சொல்லுவோம். அந்த சில நேரங்களில் பார்க்கும்போது இப்படி பார்க்கும் போதுதான் சொல்லுவோம் திடீர் என்று அந்த மாட்டு கொட்டைவில் மாடு வாதிரி கத்தோம். நம்ம ஆளுங்க எங்க பகுதியில் அந்த காத்து கருப்பு போகுது சார், பாய்ச்சல் இருக்கு சார், அது போகும்போது இது கத்துது சார். நாய் ஊழையிடும் பார்த்துருக்கீங்களா, வேறு ராத்திரி 2 மணிக்கு ஊழையிடும், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, ஏன் கத்துது? ஏதோ நடமாட்டம் இருக்கு சார் என்றால் இருக்கலாம், உனக்கு தெரியவில்லை என்றால் எதுவும் இல்லை என்று நினைக்காதே. உதாரணம் பாருங்க, கையில ஒரு சின்ன தீக்குச்சி, விளக்குமாறு குச்சியில தீ பண்ண மாதிரி தீயை வச்சுக்கோங்க, கங்கு தெரியுதா? தெரியுது. ஓகே, ஆற்ற தெரியுதா? இன்னும் கொஞ்சம் வேக மாட்டேன், கங்கு பொடியாக ஒரு கங்கா இருந்து கோடு மாதிரி ஆயிடுச்சு, இப்ப தீ கோடு மாதிரி கிட்டுக்கிட்டு வருதா? இன்னும் கொஞ்சம் வேக மாட்டேன், இன்னும் வேக மாடுது, சீர் ஆற்ற வேகமா தெரியல, என்னாச்சு? கங்கு இருக்கிறது, அந்த குச்சி இருக்கிறது, அது ஆடுகிறது, ஆனால் நம் கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் அந்த வைப்ரேஷன் என்பதை நம்மால் பார்க்க முடியாத அளவிற்கு ஹை ஃப்ரீக்வன்சி என்று சொல்லப்பட்டது வரும்போது. ஆக நம் உடல் இயக்கம் முக்கியம், ஆக அதுக்கும் லிமிட்டட் என்று தான் தந்திருக்கிறார் என்றால் தேவைப்பட்டதற்கு மேல் எதற்கு? நீ பேசுவதை எந்த சப்தம் என்றாலும் அந்த 20,000 இருந்து 20,000 அடங்கி விடுகிறது. அதுக்கு மேல கொசுக்கி கத்திட்டு வருதுன்னு நம்ம கேட்டோம்னா இந்த உலகத்தில் நம்மளால இருக்க முடியாது, வெய்யா குய்யான் சட்டம் தான் காக்கும். ஆனால் உனக்கு எந்த சப்தம் நீ பேசுவதை புரிந்து கொள்வதற்கு எந்த அளவு இருக்க வேண்டியமோ அந்த அளவு அளந்து தந்திருக்கிறது என்றாலே இப்படி உடல் இயக்கத்தை பற்றி பார்க்கும் போதே இதை படைத்த இயற்கை, அந்த இயற்கையை படைத்த தெய்வ சக்தியோ அல்லது இயற்கை சக்தியோ எவ்வளவு அற்புதமானது என்பதை பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆக உடல் உறுப்புகளிலே லிவர், எல்லாரும் இவரை கழிவு மண்டலத்தை பார்த்து ஐயா கிட்னி இவைகளை பார்த்து சிறுவுடல் பெருவுடல் இவைகளை பார்த்து நாங்கள் உங்களை உதாசீனப்படுத்தி கேவலமாக பேசிட்டு மன்னித்து விடுங்கள், நீங்களும் முக்கியம்தான், நீங்களும் இருந்து சேவை செய்தால்தான் நாங்கள் கூட்டாக நாம் செய்து இந்த மனிதனை நன்றாக இருக்க வைக்க முடியும் என்பதற்காக உன்னை வரவேற்கிறோம், நாங்கள் சொல்வதற்கு மன்னிப்பு கேட்கிறோம், வாங்கல் என்று சேர்த்து இப்பொழுது எல்லாம் கூட்டாக இயங்குகிறது என்று பார்த்தோம். ஆக ஒரு மனிதனுக்கு செய்யும் தேவை மற்றவர்களுக்கு தேவை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை பற்றி மட்டமாக நினைக்க வேண்டாம், எல்லோரும் சேர்ந்து செயல்பட்டால்தான் நன்றாக இருக்க முடியும், சேவைப்பட்டதை பெற முடியும் என்ற தத்துவத்தை உடல் காண்பிக்கிறது என்றால் அதை வைத்தாது நாம் அதை உணர்ந்து அதே போல செயல்பட்டு மற்றவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்வோம், புண்ணியத்தை தேடுவோம், நாம் மட்டுமல்ல நம்மை சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வைப்போம். அதே சமயத்தில் மீண்டும் நான் சொல்லுகிறேன், எங்கள் இந்த ப்ரோக்ராம் இன்னும் இந்த ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்று போய்கொண்டிருப்பதை பலர் பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொல்லும்போது எங்களுடைய தொடர்பு கொள்வதற்காக நாங்கள் சொன்னது 9 6 5 5 0 4 3 5 9 9. அதே சமயத்தில் நீங்க இமெயில ஏதாவது கொடுத்து என்னோட பேச வேண்டும் என்றாலே துரைசாமி ஆண்டவர், துரை சின்ன டி போடுங்க, துரைசாமி ஆண்டவர் @gmail.com. இல்ல ஐயா பார்த்து தான் பேச வேண்டும், அவரோட நேர் பார்த்து கொண்டே கருத்தை கேட்டால் இன்னும் அற்புதமாக இருக்கும் என்றால் ஸ்கைப் என்று சொல்லப்பட்டதில் வாருங்கள், ஸ்கைப்பிலே ஆண்டவர் 1 ANDAVAR 1
என்று நீங்கள் போட்டிருந்தால் என்னுடைய அது ஐடென்டிஃபிகேஷன் தெரியும், நான் இருக்கிறேனா இல்லையா என்று அழைக்கலாம், என்னை நேரில் பேசும்போது போல டிவியில் பார்த்து கொண்டே பேசலாம். இவையெல்லாம் செய்து நாம் ஒரு கருத்து மாற்றம் பரிமாற்றம் செய்யும் போது எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன், உங்களுக்கு தெரிந்தது கருத்து பரிமாற்றம் செய்தால் இந்த உலகத்திலே பெற வேண்டியது அத்தனை பெற்றவர்களாக நாம் மாறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.